நாகை மாவட்டம் நரிமணத்தில் கிபி 1811 பிறந்து மயிலாடுதுறை அடுத்த ஆனந்த தாண்டவபுரத்தில் வசித்தவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். நந்தனார் சரித்திரம் என்னும் இசை கீர்த்தனைகளை இயற்றிய இவர். அது மட்டுமின்றி நீலகண்ட நாயனார் சரித்திரம், காரைக்கால் அம்மையார் சரித்திரம் ஆகிய தமிழ் நூற்களையும் படைத்தார். திருப்புன்கூர் என்ற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்து சிதம்பரம் பார்க்க செல்லும் நந்தனார் என்ற அடியவர் வாழ்வில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நந்தனார் சரித்திரம் என்ற இசை கீர்த்தனைகளாக இயற்றினார். கிபி 1881 மறைந்த இவரது நினைவை போற்றும் வகையில் மயிலாடுதுறையில் வள்ளலார் கோயில் எனப்படும் மேதா தட்சிணாமூர்த்தி கோயிலில் கோபாலகிருஷ்ண பாரதியின் 35வது இசை விழா நடைபெற்றது. நந்தி மறைக்குதையா சபாபதிக்கு வேறு தெய்வம் 3 தமிழிசை கீர்த்தனைகள் கர்நாடக சங்கீதத்தில் அனைத்து மேடைகளிலும் ஒழிக்கும் பெருமைக்குரியதாகும். ஊவே சாமிநாத ஐயரின் இசை குருவானவர். சிவனையே பாடி வந்த இவர் 1896 தமது 86வது வயதில் சிவராத்திரி என்று சிவபதம் எய்தினார். இவரது ஆராதனை தினம் 35வது இசை விழாவாக கொண்டாடப்பட்டது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த கர்நாடக இசைக்கலைஞர்கள் கோபாலகிருஷ்ண பாரதியின் தமிழ் பாசுரங்களை பாடினர். காயத்ரி வெங்கட்ராகவன் அபிராமி, சின்னமனூர் விஜய் கார்த்திகேயன், முகுந்தன், மோகன்தாஸ் குழுவினரின் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பனிதா 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 பனி